பொருளிடத்தில் தோண்டும் போது ஏதாவது ஒரு வித்தியாசமான அல்லது பெருமதியான பொருளை கண்டுபிடித்தாலே சந்தோஷத்தில் இருப்போம். இதுவே ஒரு எலும்பு கூட்டை கண்டுபிடித்தால் ஆச்சரியம் மட்டுமில்லாமல் கொஞ்சம் பயம் கூட வந்துவிடும். ஆனால் இதுவே நீங்கள் தற்செயலாக ஒரு ஏரி முழுவதும் எலும்பு கூடுகள் இருப்பதை கண்டுபிடித்தால் எப்படி இருக்கும்? என்னடா இது பயங்கரமாக இருக்கிறது என்று யோசிக்கின்றீர்களா? நண்பர்களே, இதற்கு பின்னால் ஒரு பெரிய மர்மமே இருக்கிறது. அது என்ன என்று நீங்களும் அறிய விரும்பினால் இன்றைய மிகவும் சுவாரஸ்யமான சைனின் ஓஷோவை கண்டிப்பாக பார்க்கத்தான் வேண்டும். ஹாய் என் வணக்க நண்பர்களே, இன்றைய சாயந்தர ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, நேரடியாக விஷயத்துக்கே போவோம். எப்படி ஒரு ஏரி முழுவதும் எலும்பு கூடுகள் இருக்க முடியும்? குறிப்பாக கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு உறைந்த ஏரி முழுவதும் எலும்பு கூடுகளாக உள்ளது. இதனை 1942 ஒரு பிரிட்டிஷ் காட்டு பாதுகாவலர் கண்டுபிடித்தார். இந்த ஏரி எங்கே உள்ளது என்று தெரியுமா? இந்தியாவில் உள்ள ரூப்குண்ட் என்று அழைக்கப்படும், குறிப்பாக இமயமலை தொடரில் உள்ள ஒரு பகுதியாகும். உறைந்த நிலையில் இருக்கும் இந்த ஏரியின் மர்மம் கோடை காலத்தில் உருகத் தொடங்கிய போதுதான் அதன் உண்மை உருவம் தெரிய வந்தது. அது என்ன உண்மை என்றால், அந்த ஏரி முழுவதும் எலும்பு கூடுகள் கிடந்தன. தடய அறிவியல், அதாவது ஃபொரன்சிக் சயின்ஸ் ஆய்வின் மூலம் அந்த எலும்பு கூடுகள் கிறிஸ்துக்கு பின் 850 முன்னர் வாழ்ந்தவர்களுக்கு சொந்தம் என கண்டறியப்பட்டுள்ளது. டிஎன்ஏ சான்றுகளின் படி அவர்கள் ஒரே குடும்பம் அல்லது நெருங்கிய குழுக்களைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இதில் உள்ள ஆச்சரியம் என்னவென்றால், அந்த இடத்தில் மூங்கிலால் செய்யப்பட்ட தடிகள், வளையங்கள் மற்றும் ஈட்டிகள் அவர்கள் அங்கு வாழ்ந்ததை உறுதி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக தலையில் அடிபட்டு இறந்துள்ளனர் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது நேரடியாக மேலிருந்து தாக்குதல் நடைபெற்றுள்ளது, அதன் விளைவாக அவர்கள் இறந்துள்ளார்கள். அப்படி மேலிருந்து என்னதான் தாக்கி இருக்க முடியும் என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்தபோதுதான் உண்மையே தெரிய வந்தது. அந்த காலகட்டத்தில் கிரிக்கெட் பந்து அளவில் உள்ள பனிக்கட்டிகள் நிறைந்த பனிமழை பெய்திருக்க வேண்டும் எனவும், அப்போது தப்பிக்கவோ ஒதுங்கவோ முடியாத பல காரணங்களால் அவர்களின் தலைகளில் அந்த பனிக்கட்டிகள் விழுந்து அதன் விளைவாக அவர்கள் இறந்திருக்க வேண்டும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதில் உள்ள ஆச்சரியம் என்னவென்றால், இந்த விஷயம் அந்த மக்கள் இறந்து 1200 பின்னர் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதுதான். இதை போல் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இன்னும் எங்கள் கண்களுக்கு படாமல் இருக்கலாம். எனவே எதிர்காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் வேறு என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய சாயந்தர ஷோ. இனி நீங்கள் கூறுங்க, இன்றைய ஷோ உங்களுக்கு பிடித்ததா? இதற்குரிய பதிலையும் உங்கள் கருத்தையும் வழக்கம் போல் எனக்கு தெரிவித்து விடுங்க. தொடர்ந்து மேலும் சாயந்தர ஷோவை தவறாமல் பார்க்க கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் யூடியூப் சேனலுக்கும் ஃபேஸ்புக் பக்கத்துக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து விடுங்க. சனர்மகளே, உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாயினி ரோஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாயினி ரோஷ்.